G7 உச்சி மாநாட்டிற்கு 3 நாள் பயணமாக ஜப்பான் சென்ற பிரதமர் மோடி மகாத்மா காந்தியின் சிலையை திறந்து வைத்தார். ஹிரோஷிமாவில் G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஜப்பான் புறப்பட்டு சென்றார். ஏற்கனவே குவாட் தலைவர்கள் மாநாடு ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து G7 உச்சி மாநாட்டில் குவாட் முக்கிய தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பிரதமர் மோடி இன்று மற்றும் பிற உலக தலைவர்கள் ஹிரோஷிமாவில் உள்ள அமைதி நினைவிடத்திற்கு சென்று போரில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அஹிம்சையால் மட்டுமே உலகை காப்பாற்ற முடியும் என்று நம்பிக்கை மகாத்மா காந்தியின் சிலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் மற்றும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் ஆகியோர் G7 மாநாட்டை முன்னிட்டு ஜப்பானிற்கு வருகை தந்த நிலையில் அவர்களும் ஹிரோஷிமா அமைதி நினைவு பூங்காவிற்கு வருகை தந்தனர். ஜப்பானிய பிரதமர் ஃபுமியோ கிஷிடோ ஹிரோஷிமா அமைதி நினைவு பூங்காவில் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார். 3 நாள் அரசுமுறை பயணமாக ஜப்பான் சென்ற பிரதமர் மோடி அங்கிருந்து பாப்புவா நியூகினியா மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு செல்ல இருப்பது குறிப்பிடத்தக்கது.